நீ வந்து இந்த மாதிரி ஒளிஞ்சு 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 பார்த்துக்கிட்டு பரத்தோடு பரத்தோடு நீ அவரே காட்டி கொடுக்காது. சார் நீ வா, நீ வந்து அங்கே உலகமாக வரத விட இதே பெட்டர். பின்னாடியே வர பிரிகடா, நீ வா. எனக்கு தெரியாமல் நீ வந்து இங்கே வந்தால் என்ன அர்த்தம்? அதுக்கு போல கூடவே வரேன்னு சொல்லியிருக்கலாம்ல, அப்படியே போயிட்டே இருக்கலாம். கேமராவில் மாட்டின பற்றியா? சப்போஸ் நீயே உன்னுடைய லவ்வரோட வந்திருந்த மறைஞ்சிருந்தேன்னு வச்சுக்கோ, என்ன ஆயிருக்கும்? ரஜினி சார் வந்து அவரால் ஃபங்க்ஷனுக்கு வர முடியல ஆடியோ லான்ச்சுக்கு. பட் அவர் ஆடியோ லான்ச்சில் அவர் பேசின விஷயம் வந்து, தானு சார் இந்த படத்தில் இருக்காருன்னு தெரிஞ்சவுடனே நீ சொல்லிக் கொடுப்பாமே நடிப்பியம்மா, ஏம்மா அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க, சொல்லிக் கொடுக்காமே நல்லா நடிக்கும் சார் அந்த பொண்ணு. சரி, ஹாய், என்ன பண்ணுற? வெயிட்டிங் ஃபார் யுவர் லவர். ஆ, காஃபிக்காக வெயிட் பண்ணுறீங்களா? மீட்டிங் அதான், யார் யாருமே ஆப்போசிட்ல யாருமே இல்லையே. தனியாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க நீங்கள், இதுக்கப்புறம் ஊரே உங்களை பற்றி பேசும். ஓ, படம் வந்தது, படம் வந்ததுக்கு அப்புறமே இல்லை. அதனால இப்போ அப்படியே ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி அப்படியே ஒழுக்கமாக நீங்கள் பாருங்கள், பார்த்தா பக்கத்து விட்டு பொண்ணு மாதிரி இருக்குது. ஆனால் வந்து படத்தில் பிச்சு உதறி இருக்காங்க. உட்காருங்க, நம்ம இந்த பொண்ணோட ஒரு தடவை கடலை போட்டு போகலாமே. ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் பெரிய ஃபங்க்ஷன் இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் வேர்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் ஷோ, ஃபர்ஸ்ட் டே, படம் பார்த்துருங்க. தேங்க்யூ. செல்ஃபியா? வாங்க வாங்க வாங்க. நீங்கள் உட்காருங்க, நீங்கள் ரசிகர்களுடைய இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக அனுபவிச்சாலும் அது ஒரு ஒரு முறை கொடுக்குற செல்ஃபியோட அந்த சந்தோஷம் எப்படி இருக்குது சார் உங்களுக்கு? இதற்குத்தான் ஆசைப்பட்டாயா பாலகுமாரான்ட்டு பாலகுமாரோடு? இல்லை, எனக்கும் அதுதான் சந்தோஷம். ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. பொதுவாகவே நடிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ இதெல்லாம் என்னது, இது வந்து சிரமமாக இருக்குது. ஆ சரி, தேங்க்யூங்க, தேங்க்யூ. வீட்டிலையா? சின்ன வீட்லையா, பெரிய வீட்லையா? சரி சரி சரி, ஓகே. நம்ம ஆஃபீஸுக்குலாம் இந்த மாதிரி கால் வந்ததுன்னா நானே அந்த காலை எடுத்து பேசுவேன். அதில் வந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணி, எங்கே ஐயா அப்படின்னு கேட்டாங்க என்னுடைய லேண்ட்லைனுக்கு. அவங்க தவறுதலாக பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோன் எடுத்து நான் சொன்னேன், ஐயா வந்து சாயங்காலமான ஒரு லேடி வராங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வராங்க, ஐயா பார்த்து பேசுகிறாங்க, இங்கே வந்து கை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஐயா வந்து ஃப்ரெஷ்ஷாக ட்ரெஸ் போட்டுட்டு கிளம்பி போயிடறாரு, எங்கே போகிறாருன்னு தெரியல. அந்த அம்மா பயங்கர, என்ன சொல்கிற நீ, ஆச்சா பூச்சான்னு கற்றுனாங்க. சரி, எங்கே போயிருக்காருன்னு, எங்கே போகிறான்னு தெரியலங்க, டெய்லி அந்த மாதிரி தான் போகிறாரு, எனக்கே கொஞ்சம் மனசு வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டார். என்ன ஆகுதுன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. அது அப்படியே போட்டுகிட்டே அப்படியே ஒரு கிளம்பு. தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ் ஃபார் த காஃபி. நமக்கு அப்படியே கால் ஷீட் வந்து அடுத்த படத்துக்கு அடுத்த படத்துக்கு. இல்லைம்மா, என் படத்தில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் கொஞ்சம் ஞாபகம் வச்சுருக்கேன். ஓகே ஓகே.